வணக்கம். இன்று ஜனவரி 6, 2019. மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் திருவள்ளூர் மாவட்ட செய்திகளுடன் நந்தினி. சமூக நலத்துறை சார்பில் 547 பேருக்கு தலா 8 கிராம் தாலுக்கு தங்கம் உட்பட 1.89 கோடி மதிப்பிலான திருமண உதவித்தொகையை அரக்கோணம் மக்களவை உறுப்பினர் வழங்கி சிறப்பித்தார். பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த அரசு தடை விதித்ததை அடுத்து மாற்றுப் பொருட்களுக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி, திருவள்ளூர், பள்ளிப்பட்டு, ஊத்துக்கோட்டை, பொன்னேரி, குமுடிப்பூண்டி, பூந்தமல்லி, ஆவடி ஆகிய வட்டங்களில் மொத்தம் 558,300 மின்னணு குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். பொதுமக்கள் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் 6 வகையான பொங்கல் பொருட்கள் மற்றும் ரொக்கம் 1000 வரும் 7ஆம் தேதி முதல் அந்தந்த பகுதி கூட்டுறவு நியாய விலை கடைகள் மூலம் பொங்கல் திருநாளுக்குள் இவை விநியோகம் செய்யப்படும். மேலும் பொதுமக்கள் அனைவரும் பொங்கல் பொருட்களை வாங்க செல்லும் போது துணிப்பைகளை கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டப்பட்டுள்ளது. மேலும் நியாய விலை கடைகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் மின்னணு குடும்ப அட்டைகளின் வரிசை அடிப்படையில் நாள்தோறும் 200 பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதன் விவரம் அந்தந்த நியாய விலைக்கடை பணியாளர்கள் மூலம் தகவல் பலகையில் வெளியிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் பொதுமக்கள் அந்தந்த நாட்களில் சென்று பொங்கல் பொருட்களை காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் கோணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு பெண் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் 5 முதல் 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்திட கோரியும் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு உரிய போனஸ் மற்றும் கருணைத்தொகை வழங்க வேண்டும் என்பது உட்பட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குமுடிப்பூண்டி தொகுதி பொது தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தொழிற்சாலை முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப்பட்டது. தினமும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சங்கத்தின் தலைவரும் திமுக மாவட்ட செயலாளருமான குமுடிப்பூண்டி வேணு தொடங்கி வைத்தார். சங்கத்தின் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பெண் தொழிலாளர்கள் உட்பட பலர் தங்களது குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். குமுடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலை முன்பு நடைபெறும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னிட்டு அந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக குமுடிப்பூண்டி சிப்காட் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே உள்ள ராகவ நாயுடு குப்பம் ஆர்கே கண்டிகையைச் சேர்ந்தவர் ராமன். இவரது மகன் கருணாமூர்த்தி. இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிப்பட்டு அடுத்த வெள்ளாத்தூரை சேர்ந்த அரிபாபு என்கிற சூர்யா என்பவருக்கு 400,000 கடனாக கொடுத்துள்ளார். அந்த பணத்தை பெற்றுக் கொண்ட அரிபாபு தான் கூறியது போல் குறிப்பிட்ட நேரத்தில் கருணாமூர்த்திக்கு பணத்தை திருப்பித் தரவில்லை. இதைத் தொடர்ந்து கருணாமூர்த்தி பலமுறை அரிபாபுவை நாடி தன்னுடைய பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் அவர் பணத்தை தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 3/11/2018 அன்று கருணாமூர்த்தி அரிபாபுவிடம் இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் செய்யாமல் தன்னுடைய பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். அப்போது அவரிடம் பேச்சு கொடுத்தபடி அழைத்து சென்ற அரிபாபு தன்னுடைய நண்பர்கள் 10 பேருடன் சேர்ந்து கருணாமூர்த்தியை கொலை செய்து உடலை ஆந்திரா மாநிலத்தில் புதைத்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து அரிபாபு மற்றும் அவரது நண்பர்கள் 10 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான அரிபாபுவை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் என்று கலெக்டர் மகேஸ்வரி ரவிக்குமார் போலீஸ் சூப்பரிண்டென்ட் பொன்னி பரிந்துரை செய்தார். இதை ஏற்றுக்கொண்ட கலெக்டர் அரிபாபுவை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதற்கான ஆணை சென்னை புழல் சிறையில் அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தின் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. இத்துடன் திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 94 42 87 93 88 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchenews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.